ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அரை வணக்கம், நான் உங்களுக்கு முடியாது சௌந்தர் ரிஷிகுமார். மிகவும் வருத்தம் தரக்கூடிய ஒரு நிகழ்வு தான் நடந்திருக்கு. முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு பிரணாப் முகர்ஜி அவர்கள் டெல்லி இராணுவ மருத்துவமனையில் தன்னுடைய உயிர் பிரிந்திருக்கிறது. கொரோனாவால் பாதிக்கப்பட்டு டெல்லி இராணுவ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த அவர் வெண்டிலேட்டர் கருவி மூலம் அவருடைய உயிர் வந்து இயங்கிட்டு இருந்தது, தன்னுடைய எல்லாமே வந்து இயங்கிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் வந்து கோமாவுக்கு போயிட்டு தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஒரு சில நாட்கள்லேருந்து ரொம்ப ஆழ்ந்த கோமாவுக்கு வந்து போயிட்டார், நிறைய இஷ்யூஸ் அவரோட உடம்புல இருக்குது, அந்த மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தாங்க. தொடர்ந்து இராணுவ மருத்துவமனையில் அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவர் அட்மிட் ஆன நாள்லேருந்து தேர்ந்து வந்துகிட்ருக்காரு, அந்த மாதிரியான நியூஸ் எதுவுமே வந்து கிடையாது. ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காரு, நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது. ஏன்னா வயது வந்து 84 ஆயிடுச்சு. வயது மூப்பும் ஒரு காரணமாக இதில் வந்து பார்க்கப்படுது. ஏன்னா வயது வந்து 84 ஆயிடுச்சு. இந்தியாவுடைய வளர்ச்சிக்காக மிகுந்த நல்வழிகளை செய்த ஒரு முன்னாள் குடியரசுத் தலைவர், நிறைய கெப்பாசிட்டி அண்ட் மோர் கெப்பாசிட்டிஸ் நம்ம இந்தியாவோட குரோத்துக்காக பண்ண ஒரு முன்னாள் குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி நம்மை விட்டு மறைந்து விட்டார் என்பது ஒரு மிக ஆழ்ந்த துக்கமான ஒரு செய்தி. இதை கேட்ட அனைத்து அரசியல் பிரபலங்கள், பொதுமக்கள் அனைவருமே வந்து மிகுந்த வருத்தத்தில் வாழ்ந்திருக்கிறேன். அதுதான் உண்மை. ஒரு பொது நலனை கருதி, பொது நலனுக்காக வாழ்ந்த ஒரு முன்னாள் குடியரசுத் தலைவர், மக்களுடைய நலனுக்காக வாழ்ந்த எத்தனையோ தலைவர்களில் இவரும் ஒருவர். இந்தியாவுடைய வளர்ச்சிக்காக பல்வேறு பணிகளை மேற்கொண்ட நம்முடைய முன்னாள் குடியரசுத் தலைவர் மறைந்து விட்டார் என்ற செய்தியை கேட்கும் பொழுதே மனம் என்னிடம் இல்லை என்று தான் சொல்லலாம். ஸோ லெட் பீஸ் இன் ரெஸ்ட். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, கீப் சப்போர்ட்டிங், ஸ்டே சேஃப்.